காமதேனு மேட்ரிமோனி சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பு போட்டிகள் அறிவிக்கப்பட்டது. ஞாயிறு காலை பொங்கல் திருவிழாவின் அடையாளமான கோலம் வரைதல் போட்டி நடைபெற்றது. ராமசாமி சன்னதி தெருவில் நடைபெற்ற போட்டியில் திருநெல்வேலி மாநகரின் பல பகுதிகளிலிருந்து சுமார் 100 பேர்கள் கலந்து கொண்டனர். காலை 10 மணி முதல் 12 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழாவின் சிறப்பை விளக்கும் விதமாக அருமையாக கோலம் வரைந்திருந்தனர். போட்டியின் நடுவர்களாக சிவராம் கலைக்கூடம் ஓவிய ஆசிரியர் திரு கணேசன், திருமதி ராஜம், திருமதி ஜெயா சீனிவாசன் செயல்பட்டு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். கோல போட்டியில் முதல் பரிசு கிருஷ்ணவேணி, இரண்டாம் பரிசு தேவி சுபா, மூன்றாம் பரிசு ஷீலா, இரண்டாம் பரிசு தேவி சுபா பகவதி, மூன்றாம் பரிசு ஷீலா லாவண்யா மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. காமதேனு மேட்ரிமோனி உள்ளரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் திறனறியும் போட்டி நடைபெற்றது. 120 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளக்கால் புதுக்குடி நித்யா முதல் பரிசும், விக்ரமசிங்கபுரம் பிருந்தா, பாளையங்கோட்டை சாந்தகுமார் இரண்டாம் பரிசும் பெற்றனர். பாளையங்கோட்டை தீபாஷினி, பாளையங்கோட்டை பாலாஜி மூன்றாம் பரிசு பெற்றனர் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. திருக்குறள் திறனறியும் போட்டியின் நடுவர்களாக மாநில தமிழ் சங்க தலைவரும் பணி நிறைவு பெற்ற தமிழ் ஆசிரியருமான புலவர் வை ராமசாமி, தூய சவேரியார் பள்ளி தமிழ் ஆசிரியர் ஜான் சேவியர், எழுத்தாளர் கவிதாயினி, மாவட்ட மைய நூலக வாசகர் ஜெயந்திமாலா செயல்பட்டு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் பட்டிமன்ற பாவலர், தினம் ஒரு திருக்குறள் முகநூலில் வழங்கி வரும் திரு பாப்பாக்குடி ரா செல்வமணி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு திருக்குறளை வெறுமனை மனப்பாடம் செய்யாமல் திருக்குறள் கருத்துக்களை கவிதை, கதை, நாடக வடிவில் முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். விழாவுக்கான ஏற்பாடுகளை காமதேனு மேட்ரிமோனியல் நிர்வாக இயக்குநர்கள் மருத்துவர் அர்ஜுனன், அரிமா சங்கரசுப்ரமணியன் மற்றும் காமதேனு மேட்ரிமோனி பணியாளர்கள் செய்திருந்தனர். நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் போட்டியின் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தார். காமதேனு நடத்திய அந்த திருக்குறள் போட்டிகள் மிக சிறப்பான முறையில்
நடைபெற்றது. மாணவ மாணவிகள் மிக சிறப்பான முறையில் தங்களுடைய நினைவாற்றலை இங்கே எல்லோருடைய முன்னிலையில் மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அவருடைய குரல் வளம், தெளிவு, உச்சரிப்பெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நடத்திய காமதேனுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாகவும் இந்த மாணவ செல்வங்களுக்கும் அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய திருக்குறளை பொதுமைப்படுத்தும் நோக்கில் காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மிகச் சிறப்பாக இங்கே நடந்தேறியிருக்கிறது. அதற்கு நடுவராக என்னை பங்கேற்க செய்தமைக்கு முதலில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே திருக்குறள் ஒப்புவித்த போட்டிகள் 1330 குரலையும் ஒப்புவித்த குழந்தையும் இருந்தது, 1000 குரலையும் ஒப்புவித்த குழந்தையும் இருந்தது. ஆக ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வை பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை முன்னெடுத்த காமதேனு மேட்ரிமோனியல் நிறுவனத்துக்கு தான் நான் முதல் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். திருக்குறளின் புகழையும் அதன் பெருமையும் மென்மேலும் எடுத்துச் சொல்லும் இந்த மாதிரி பணிகளுக்கு நாம் எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பாப்பாக்குடி இரா செல்வமணி. பொங்கி பெருகும் திருநெல்வேலி சீமையிலே இன்று ஒரு இனிய நாள். திருக்குறளை நாங்கள் எங்கள் செவிகுளிர கேட்டு இன்பமடைந்தோம் என்பதை கூறி முடிக்கிறேன். தேசிய இளைஞர் தினம், தேசிய இளைஞர் தினத்திலே பொங்கல் சிறப்பு போட்டியாக திருக்குறள் ஒப்பிக்கும் திருக்குறள் திறனறியும் போட்டியாக இன்றைக்கு காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக இங்கே சிறப்பாக நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 50-60 குழந்தைகள் கலந்து கொண்டு நாங்களெல்லாம் இன்றைக்கு பல போட்டிகளிலே ஆடல் போட்டி பாடல் போட்டி என்று போய்கொண்டிருக்கின்ற சூழலிலே இன்றைக்கு இந்த காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக திருக்குறள் திறனறியும் போட்டியை நாங்கள் சிறப்பாக நடத்தி அதில் பல போட்டியாளர்கள் பங்கேற்று கொண்டு குழந்தைகளெல்லாம் அருமையான முறையிலே இந்த திருக்குறளை இங்கே எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க செய்தார்கள். பங்கேற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் எங்களுடைய காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 2 தினங்களுக்கு முன்னால் காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக தமிழர்களின் பண்பாட்டின் அடையாளமாக திகழக்கூடிய அந்த கோலம் வரைந்த அந்த கலையை அந்த போட்டியை இங்கே நடத்தினோம். அங்கேயும் மாநகர பகுதியிலிருந்து 100 மேற்பட்டவர்கள் அங்கே கலந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் பரிசுகளை வாங்கி சென்றிருக்கிறார்கள். வருடந்தோறும் காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக பொங்கல் சிறப்பு போட்டியாக இந்த மாதிரி திருக்குறள் சிலப்பதிகாரம் இலக்கியங்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு காமதேனு மேட்ரிமோனியல் சிறப்பான ஒரு நிகழ்வை இன்றைக்கு எடுத்து சென்றிருக்கின்றது. இந்த போட்டிகள் தொடரும். இங்கே கலந்து கொண்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அதிலும் முக்கியமாக பாப்பாக்குடி செல்வமணி, புலவர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ராமசாமி ஐயா, சேவியர் கல்லூரி சேவியர் பள்ளி ஆசிரியர் வந்திருக்கிற சேவியர் அவர்கள், எங்களுடைய வாசல் வடத்தை சார்ந்த ஜெயந்தி அவர்கள், இவங்களெல்லாம் வந்திருந்து இந்த நிகழ்வை எங்களுக்கு சிறக்க செய்தார்கள். அதற்கு காமதேனு மேட்ரிமோனியல் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நான் 1330 குரலையும் மனப்பாடம் பண்ணி இப்போது கலெக்டர் ஆஃபீஸில் ஏற்கனவே பேசி ஒப்பிச்சிட்டேன். இப்போது இங்கே வந்து காமதேனு மேட்ரிமோனியில் இந்த போட்டியில் பங்கேற்று 1330 திருக்குறளை படித்து இவங்க முன்னாடி சொல்லி காமிச்சிட்டேன். எனக்கு பரிசு கொடுத்தாங்க. இந்த திருக்குறளை படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா, சித்தி எல்லாரும், என் குடும்பமே சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால் நான் எல்லா குறளையும் படிக்க முடிஞ்சிச்சு. என்னோடய பேர் பிருந்தா, புனித மரியன்னை மெட்ரிக் பள்ளியில் நான் படிக்கிறேன். ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி. என் பெயர் நித்யா. நான் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். பல்லக்கால் பொதுக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் படிக்கிறேன். நான் 1000 திருக்குறளையும் படித்துள்ளேன். 1333 திருக்குறளையும் நான் படிப்பேன். என்னை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் நன்றி. நான் காமதேனு மேட்ரிமோனியில் இப்பொழுது 1000 திருக்குறளை சொல்லியுள்ளேன். எனக்கு பரிசும் கொடுத்தார்கள். ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி. மேட்ரிமோனியில் எனக்கு பரிசு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. வணக்கம். என் பெயர் கணேசன், சிவராம் கலைக்கூடம், திருநெல்வேலி. இந்த காமதேனு நடத்தின அந்த ரங்கோலி காம்படிஷனுக்கு, கோலப்போட்டிக்கு நடுவராக வந்திருக்கேன். இந்த கோலப்போட்டி வந்து மிக பிரமாதமாக இருக்குது. இதுவரையும் நான் இவ்வளோ அருமையாக பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க.
பாரம்பரியமாக உள்ள கோலத்திலிருந்து ஆரம்பித்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கோலமாக இருக்குது. என்னால் செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா வரைஞ்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேர்வு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கடினமாக தான் கொஞ்சம் தேர்வு செஞ்சுருக்கோம். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். என் பேர் கணேசன், சிவராம் கலைக்கூடம், திருநெல்வேலி. அனைத்து மக்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.